பாக்கீங்களா, இந்த வீடியோல நம்மளுக்கு ட்வீட்டி வந்து அந்தஸ்திய வஞ்சனை சொல்லி கொடுக்க போறோம். சரி, நம்ம வந்து இப்ப அந்தஸ்திய வஞ்சன என்னன்னு பாக்கலாமா? அந்தஸ்திய வஞ்சன்ல மொத்தம் 4 லெட்டர்ஸ் இருக்கும். அந்த லெட்டர்ஸ் என்னன்னா ய, ர, ல, வ. இந்த வீடியோல உங்களுக்கு வந்து இந்த லெட்டர்ஸ் உடைய ப்ரொனன்சியேஷனும் எப்படி எழுதணும்னு உங்களுக்கு வந்து சொல்லி கொடுப்பேன். ஓகேவா? இதுதான் நம்ம வந்து எழுத போறோம். இதுதான் ஃபைனல் ஸ்டெப். ஓகேவா? சோ இப்போ உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லி கொடுக்கும். இப்படி போட்டுக்கோங்க, இப்படி போட்டுட்டு இந்த கீழே வந்து இந்த எண்ட்ல இருந்து இப்படி ஒரு சி மாதிரி போடணும். ஓகேவா? சி மாதிரி போட்டுட்டு ஒரு ஸ்டாண்டிங் லைன், அப்புறமா ஒரு ஸ்லீப்பிங் லைன். ஓகேவா? புரிஞ்சுச்சா? சரி, நம்ம வந்து இப்போ ஏ எப்படி எழுதணும் அதோட ப்ரொனன்சியேஷனும் பார்த்துட்டோம். சரி, அடுத்தது வந்து ர. ஓகேவா? சரி, இந்த ரவை எப்படி எழுதலாம்னு பார்க்கலாமா? ஃபைனல் ஸ்டெப் வந்து இதுதான். ஓகேவா? சோ இப்போ நம்ம வந்து பார்க்கலாம் எப்படி எழுதணும். ஃபர்ஸ்ட் இப்படி இந்த மாதிரி ஒரு கர்வ் வரைஞ்சிட்டு கீழே வந்து இப்படி இருப்போம்ல, இப்படி போட்டுட்டு இப்படி இழுக்கணும். ஓகேவா? அப்படி போட்டு இழுத்துக்கு அப்புறமா இந்த இடத்துல ஒரு ஸ்லிப்பிங் லைன், அவ்வளோதான். ஈஸியா உங்களுக்கு புரியலன்னா திருப்பி சொல்லி கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கர்வ் மாதிரி போட்டுட்டு இப்படி ஒரு இப்படி ஸ்லாண்டிங்காக இப்படி வந்து நம்ம ஒரு கோடு மாதிரி போடணும். அதுக்கப்புறமா மேலே வந்து ஸ்லிப்பிங் லைன். புரிஞ்சிச்சா? சரி, நம்ம வந்து இப்போ ரோட ப்ரொனன்சியேஷனும் அதை எப்படி எழுதணும்னு நம்ம வந்து படிச்சிட்டோம். அடுத்தது வந்து ல. ஓகேவா? தமிழ்ல வந்து லன்னு சொல்லுவோமா நார்மலா, அந்த தான் இது ல. ஓகேவா? ஸோ வந்து இதை எப்படி எழுதணும்னு பார்க்கலாம். ஃபைனல் ஸ்டெப் வந்து இதுதான். ஓகே, சரி, இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் எப்படி எழுதணும்னு. ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டாண்டிங் லைன், அதுக்கப்புறமா வந்து ஒரு எம் மாதிரி போட்டுக்கோங்க இந்த இடத்துல, இதோட ஒட்டி வர மாதிரி எம் போட்டுக்கோங்க. எம் போட்டுட்டு இங்கே ஒரு ஸ்லிப்பிங் லைன் திருப்பி சொல்லி கொடுக்குறேன். இங்கே ஒரு எம் மாதிரி போட்டுக்கோங்க, போட்டுட்டு ஒரு ஸ்டாண்டிங் லைன், அப்புறமா ஒரு ஸ்லிப்பிங் லைன். ஓகேவா? இப்போ நம்ம வந்து ப்ரொனன்சியேஷனும் படிச்சுட்டோம், எப்படி எழுதணும்னு படிச்சுட்டோம். ஓகேவா? இப்போ நம்ம எவ்வளோ முடிச்சிருக்கோம்? 3 முடிச்சிருக்கோம். லாஸ்ட்ல நம்ம ஒரு வாட்டி திருப்பி தான் சொல்லி பார்க்க போறோம். ஓகேவா? இப்போ நம்ம வந்து வவ்வால்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி வ. ஓகேவா? ஸோ இதை வந்து எப்படி எழுதணும்னு சொல்லி கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டாண்டிங் லைன், அதுக்கப்புறமா ஒரு சி. சி எப்படி போடுவோமா? இப்படி, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ ஸ்டாண்டிங் லைன் போட்டு ஒரு சி போட்டுட்டு அப்புறமா ஒரு ஸ்லீப்பிங் லைன், அவ்வளோதான். திருப்பி சொல்லி கொடுக்குறேன். ஸ்டாண்டிங் லைன், சி, அதுக்கப்புறமா ஸ்லீப்பிங் லைன். ஓகே, முடிச்சாச்சா? இப்போ நம்ம வந்து வேர்வை ஓட ப்ரொனன்சியேஷனும் எப்படி எழுதணும்னு பார்த்துட்டோம். ஸோ மொத்தம் எவ்வளோ லெட்டர்ஸ் பார்த்தோம்? 4 லெட்டர்ஸ் பார்த்தோம். அன்டெஸ்டிய வெஞ்சன் எவ்வளோ லெட்டர்ஸ் இருக்கும்? 4 லெட்டர்ஸ் இருக்கும். ஓகேவா? புரிஞ்சிச்சா? ஸோ இந்த லெட்டர் என்னது? சூப்பர் ய. இது வந்து சூப்பர் ர. இது சூப்பர் ல. இது வந்து வ. கரெக்ட். ஓகே, இதுதான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இப்போ உங்களுக்கு ட்வீட்டி ஒன்று சொல்ல வந்திருக்கா, சொல்லுமா டிட்டி? சொல்றியா? எல்லாரும் மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப்
அப்புறமா மறக்காம அந்த குட்டியோட பெல் ஐக்கான் இருக்குல்ல அதையும் நீங்க வந்து பிரஸ் பண்ணிடுங்க. அப்புறமா ஆல் கொடுத்து அந்த நோட்டிபிகேஷன் அப்பதான் உங்களுக்கு வரும். அப்பதான் நான் போடுற எல்லா ஹிந்தி வீடியோஸும் சாங்ஸ் கிராஃப்ட் எல்லா வீடியோ போடுறதும் உங்களுக்கு வரும். சரி, பை பை ஃப்ரம் ஜானட் ஸ்பெஷல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.